வாகன ஓட்டிகள் செப்டம்பர் 1 தேதியான வெள்ளிக்கிழமை முதல் ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டது. இதற்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் அவசியம் என கூறியது. இதனை எதிர்த்து லாரி சம்மேளன சங்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு வெள்ளியன்று நீதிபதி துரைசாமி முன்பு விசாரணைக்கு வந்தபோது, வாகன ஓட்டிகள் ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்றும், இந்த உத்தரவு தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் உத்தரவிட்டார். மோட்டார் வாகன சட்டம் 139 படி அசல் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் கூறினார். அந்த லைசன்ஸ் இப்போ வேண்டான்னு அவங்க கம்பல்சரி வச்சிருக்கணும் ஓட்டுறவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான இதுதான். ஆனால் வந்து கண்டிப்பாக நல்ல சிஸ்டம் அது. நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அது நல்ல சிஸ்டம் தான். நான் காலையிலேருந்து பாக்கெட்டை லைசன்ஸே வச்சுட்டு தான் சுற்றிட்டுருக்கேன். இப்போ சார் என்னை கூப்பிட்டு லைசன்ஸ் காட்டுங்கன்னாங்க. நான் காட்டி செக் பண்ணி காட்டி பார்த்துட்டாங்க. இப்போ வேண்டாம் சார், அது உங்களுக்கு அந்த சிஸ்டத்தை எடுத்துட்டான்றாங்க. எடுத்தது ஓரளவுக்கு நல்லதாக இருந்தாலும், ஆனால் அந்த லைசன்ஸ் வச்சு ஓட்டணுன்றது அது நல்ல சிஸ்டம். இது ரெண்டுமே, இதில் பாதகம் சாதம் ரெண்டுமே இருக்குது. ஆனால் அது வந்து லைசன்ஸ் வச்சு ஓட்டணுன்றது நல்ல சிஸ்டம் தான் சார். எங்களோட கருத்து என்னன்னாக்கா, இப்போ ஒரிஜினல் லைசன்ஸ் கையில் வச்சுருந்தோம்னா தொலைஞ்சிரும். தொலைஞ்சிச்சுன்னா ரெண்டாவது அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதை ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போய்ட்டு அங்கே போய் அலைஞ்சி அப்போ நம்ம அந்த இது டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி தான் நம்ம அதை எடுக்க முடியும். இப்போ வந்து அந்த ஒரிஜினலில் வேணாம், டூப்ளிகேட்டே போதும் அப்படின்றதால இப்போ வாகன ஓட்டிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். மற்ற ஆட்டோ டிரைவருங்கெலாம் கூட வந்து ஒரிஜினல் டிரைவர் லைசன்ஸ் வந்து ஓனர்கிட்ட கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ அப்பறையப்பட்டவங்க வந்து ஓனருங்க வந்து டிரைவருங்களுக்கு அந்த இது தரமாட்டாங்க, லைசன்ஸ் தரமாட்டாங்க. அந்த லைசன்ஸ் தராத காரணத்தால் இப்போ அவங்களுக்கு முடிய லைஃப்பும் கஷ்டம். இப்போ எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும், ஆட்டோ டிரைவர்லேருந்து மற்ற டாக்ஸி டிரைவர்லேருந்து டூ வீலர் ஓட்டுநர்லேருந்து எல்லாருக்குமே வந்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.